ஆண்டுகளாக வேள்பாரியினுடைய இந்த தொடருக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து அதற்கான களத்தை விரிவாக கொடுத்து உன்னால் முடிந்த மட்டும் விளையாடு என்று விளையாட அனுமதித்த ஆனந்த விகடனுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் பதிவு செய்கிறேன். அதனுடைய நிர்வாக இயக்குநரும் இன்றைய ஆசிரியருமான மரியாதைக்குரிய ஐயாப்பா சீனிவாசன் அவர்களுக்கு இந்த மேடையின் வாயிலாக மீண்டும் எனது நன்றி அறிதலை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் வேள்பாரி வாசகர் வட்டத்தில் உரையாடி கொண்டு அந்த வேள்பாரி தொடரை அடுத்த கட்டத்திற்காக மக்களிடம் கொண்டு செல்வதில் ஒரு மிகச்சிறப்பாக மிக உள்ளார்ந்த ஒரு உரையாடலை நடத்தி கொண்டிருக்கிற வாசகர் மன்றத்தினுடைய நண்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வது மிக முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். நான் வந்து 111வது வாரத்தில் விட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் அப்படிலாம் நீ விட்டுட்டு போயிட முடியாது என்று பாடாய் படுத்தது இந்த சமூகம் என்பதை போல சில நாட்களுக்கு முன்பு இப்பொழுது மரியாதைக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து வேள்பாரி பரம்பு மலையை இடம் சுட்டி விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நான் மிக மிக கவனமாக எந்த பேட்டியிலும் வந்து எந்த நேர்காணலிலும் எந்த இடத்திலும் அந்த அப்படி ஒரு சுட்டுதல் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாகத்தான் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வாசகர் மன்றத்தில் ஒரு வாசகர் வந்து மொத்த பரம்பு மலையினுடைய காட்சியை ஒரு வரைபடமாக ரெண்டு பேர் வந்து வரைந்திருக்கிறார்கள். என்னால் கூட அப்படி பொருத்தமாக வரைந்திருக்க முடியாது, அவ்வளவு அருமையாக வரைந்திருக்கிறார்கள். வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இதனுடைய தொடர் செயல்பாடுகள், இதில் வாசகர்கள் வந்து ஒவ்வொரு முதல் கட்டத்திலே இருந்து எத்தனை பெயர்கள் இங்கே வந்து சிலர்தான் வந்து பெயர் வைத்தவர்கள் வர முடிந்தது. ஏனென்றால் அந்த விவரத்தை சொல்ல முடியவில்லை நேர நெருக்கடியில், வெயில்னாலும் மற்றவர்களாலும். 100க்கும் மேற்பட்ட மின்னஞ்சல் வந்தது. அதில் பலர் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், தங்கள் குழந்தைக்கு பெயர் வைத்தவர்கள். பலர் வந்து வெளி மாநிலங்களில் இருக்கிறார்கள். மிக முக்கியமான நாங்கள் வந்து அறிவிச்சிருந்தோம், இப்படி ஒரு அறிவிப்பு செய்து குழந்தைக்கு பெயர் வைத்தவர்களை மேடைக்கு வந்து கூப்பிடலான்னு சொல்லி அறிவிச்சிட்டோம். அறிவித்த பிறகுதான் தெரியுது அந்த எல்லா குழந்தைகளுக்கும் வயது 2 மாதம் 3 மாதம். அவங்க எப்படி தூக்கிட்டு வருவாங்க குழந்தைய? ரொம்ப இப்படி ஒரு அறிவிப்பை செஞ்சுட்டோமேன்னு. அண்ணே, சென்னையில் இருக்கிற குழந்தைகளை மட்டும் கொஞ்சம் வர வைக்கிற ஒரு நண்பர்லாம் இலங்கையிலிருந்து நான் வருவேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தார் நேற்று. வேண்டாங்க விடுங்க, இதுக்காக எதுக்கு வர்றீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஒரு கதா, அது வந்து வேள்பாரி வந்து மிக முக்கியமாக நீதான் எழுதினாயா என்று தமிழ்ச்செல்வன் கேட்டார். 111வது வாரம் வந்து வெயில் கேட்டார், சார் நான் நெசமாகவே கேட்குறேன், நீங்கள் தான் எழுதுனீங்களா அப்படின்னாரு. இந்த கேள்வி எனக்கு புதிதல்ல. காவல்கோட்டம் வந்த பொழுது இதே கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சிலர் எழுதிய கூட செஞ்சார்கள், இது இவர் எழுதினது இல்லை அப்படின்னாங்க. ஆனால் உண்மையை சொல்கிறேன், வேள்பாரி வந்து அது வந்து என்னுடைய நாவல் அல்ல, தமிழ் சமூகத்தின் 1000 ஆண்டு கூட்டு நினைவின் படைப்பது. ரெண்டாயிரத்தி 281 சங்க கவிதைகளிலிருந்து எடுத்த கோர்த்த முத்துக்கள் அது. அதுக்கு நான் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? நான் எழுதினேன், அவ்வளவுதான். ஆனால் அது பாரியை பற்றிய நினைவும், பாரி மட்டுமல்ல தமிழ் பரப்பும் தமிழ் அறமும் தமிழினுடைய மாண்புகளினுடைய தொகுத்து வைத்த வேலையைத்தான் நான் செய்தேன், உருவாக்கியது இந்த சமூகத்தினுடைய மொத்த சொத்தாக உருவாக்கப்பட்ட ஒன்று என்று நான் சொல்கிறேன். மிக அழகாக பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், மிக முக்கியமான ஒரு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் அவர் சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். குறிப்பாக மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் திரு தா உதயச்சந்திரன் அவர்கள் காவல் கோட்டத்தை வெளியிட்டு பேசினார். இந்த மேடையிலும் அவர்தான் பேசியிருக்க வேண்டும். ஆனால் 100வது வார விழாவிலே நான் பேசிவிட்டேன் என்பதால் நான் மேடையேற மேட்டேன் என்று முதல் வரிசையில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் மொத்த நிகழ்ச்சியும். அப்படி என்றால் பாலகிருஷ்ணன் சார் தான் அதுக்கு பொருத்தமானவர் என்று வந்து மரியாதைக்குரிய தா உதயச்சந்திரன் அவர்கள் சொன்னார்கள். அவர் ஒரு பட்டியல் போட்டார் பார்த்தீங்களா, வந்து எத்தனை பாரி இருக்கிறான், எந்தெந்த பாரி இருக்கிறான் என்று. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, நான் வந்து அவர் ஒரிசாவில் அவரோடு போய் நாங்கள் எல்லாம் போய் இருந்தபொழுது அவர் ஒரு பட்டியல் சொன்னால் நான் என்னால் இப்பொழுது வரை நம்ப முடியவில்லை. இந்தியாவில் ராவணன் என்று பெயர் வைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எங்கு இருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியலை சொன்னார். ஆடி போனேன் நான். ஆனால் வெளியில் சொல்லிடாதீங்க வெங்கடேசன்னாரு, நான் வெளியில் சொல்லலை.
ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு, ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமைக்கப்பட்ட இதிகாசங்களுக்கு எதிரான குரல் புள்ளி விவரங்களின் மூலம் நிரூபிக்கப்படும் என்பது அடையாளம். பழங்குடி மக்களினுடைய ஒரு ஒரிசா பழங்குடி சத்தீஸ்கர் வந்து மலைவாழ் மக்களை பற்றி சொன்ன பொழுது மரியாதைக்குரிய ஆசிரியர் சீனிவாசன் அவர்கள் அப்படியா என்று கேட்டார். ஆம், ஒரிசாவில் இருக்கிற பழங்குடிகளிடமும் இன்றைக்கும் வில் அம்பு என்ற ஆயுதத்தின் பெயர் வில் அம்புதான். அவர்கள் பயன்படுத்துகிற பல வார்த்தைகள் தூய்மையான தமிழ் வார்த்தைகள். மேற்கு மலை கிழக்கு மலை தொடர்வினுடைய மொத்த பழங்குடிகளும் திராவிட பழங்குடிகளே என்பதனுடைய சாரத்தை எத்தனையோ வகையில் ஆய்வு செய்ய முடியும், நிரூபிக்க முடியும். எதையும் செய்யாமல் நாம் வந்து தெர்மாக்குள் விட்டுக்கொண்டு என்னென்னமோ பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு தனி மனிதனாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது மிக அழகாக ஒரு இடத்தை அவர் தொட்டார், கைலாசபதி. நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல நிகழ்வு சார்ந்த நன்றிகளை சொன்னேன். உண்மையில் உணர்வு சார்ந்து இது வந்து நான் முதலே குறிப்பிட்டது போல என்னுடைய முன்னோர்கள் சங்க இலக்கியத்தை யாத்த, அதை தொகுத்த, அதை வெளியிட்ட, அதற்கு பொருள் கூறிய எவ்வளவு பேருடைய உழைப்பு. தாமோதரனாரும் உவேசா அவர்களும் கண்டெடுத்த சங்க இலக்கியத்தை, அதற்கு பெயர், அதற்கு பிறகு அதற்காக தங்கள் வாழ்க்கையே செலவிட்டவர்கள் டிவி சாம்பசிவம் பிள்ளை அவர்கள் மருத்துவ அகராதியை உருவாக்க 40 ஆண்டுகள் பாடுபட்டார். 40 ஆண்டுகள் தான் உருவாக்கிய மருத்துவ அகதாரியின் 3வது பிரதியை கண்ணில் பார்க்கும் முன்பே இறந்து போனார். அதற்கு பிறகு 25 ஆண்டுகளுக்கு கழித்து 4-5வது பாகம் வெளியில் வந்தது. தன் வாழ்வையே இதற்காக அர்ப்பணித்த நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் சொல்லெடுத்து கொடுத்துத்தான் நான் இதை எழுதியிருக்கிறேன் என்பதுதான் மிக முக்கியமானது. மிக அழகாக கைலாசபதியை பற்றி சொன்னார். கைலாசபதி 1966 பக்கிங்காம் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய ஆய்வை சமர்ப்பித்த பின்புதான் உலக அறிவு சூழலுக்குள் சங்க இலக்கியம் போய் சேர்ந்தது. தமிழகத்தில் பொதுமக்களிடம் பிரச்சாரம் செய்த பல தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உலக அறிவு புலத்துக்குள் சங்க இலக்கியத்தை கொண்டு போய் நகர்த்திய முதல் பணியை செய்தவர் பேராசிரியர் மகத்தான மார்க்சிய அறிஞர் கைலாசபதி அவர்கள். அவர்தான் கிரேக்க வீரயுக காலத்திற்கும் தமிழ் வீரயுக காலத்திற்குமான கவிதையை ஒப்பிட்டு சொன்னார். அவர் 2 விஷயத்தை அந்த ஆய்வில் குறிப்பிட்டார், மிக மிக முக்கியமானது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் மிக சரியாக அந்த இடத்தை பிடித்தார். அவர்தான் கைலாசபதி தான் அந்த ஒப்பிட்டு ஆய்வில் எழுதினார். கபிலர் பாரியை பற்றி எழுதியது 13 பாடல்கள், 131 அடி, அது மட்டும்தான் கபிலர் எழுதியிருக்கிறது. அதை பூரா ஆய்வு செய்துவிட்டு கைலாசபதி சொல்கிறார், இது ஒரு நெடும் தொடர் பாடலின் மிச்சம் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று. பாரியை பற்றி ஒரு பெரும் காவியமே எழுதப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கே கணினியை கண்காணித்து கொண்டிருக்கிற அரசாங்கம் 1000 ஆண்டுகளாக எதிரியை எப்படி விட்டு வைத்திருப்பார்கள் யோசிச்சு பாருங்க. பாரியை வென்ற மூவேந்தர்கள் தான் அடுத்த 1200 ஆண்டுகள் வந்து ஆட்சி நடத்தினார்கள். பாரியின் நினைவு பேரரசுகளின் தொண்டையில் சிக்கிய முள். அவர்கள் மறைக்க நினைத்தார்கள், குத்தி குத்தி அது வெளிவந்து கொண்டே இருந்தது. எனவே தான் 1000 ஆண்டுகளாக பாரியின் நினைவு அழியவே முடியாத, அழிக்க முடியாத நினைவாக இருந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, பாரியின் நினைவு மட்டுமல்ல, சங்க இலக்கியமும் அப்படித்தான். 1000 மிகப்பெரிய வைதீக சூழலில் வந்து சங்க இலக்கியத்தை அழிக்க நினைத்தார்கள், சங்க இலக்கியம் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து கொண்டே இருந்தது. நண்பர்களே, மிகச்சரியாக கைலாசபதியுடைய அந்த வரி என்னை தூண்டியது. பாரியினுடைய ஒரு காவியத்தை எழுத வேண்டும், ஏனென்றால் அதுதான் மிக முக்கியமான மொத்த சங்க இலக்கியத்தினுடைய மைய குறியீடு. மிக அழகாக பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல, ஒரு பெருந்தலைவன் 7 வல்லர்களின் ஒருவன் மட்டுமல்ல, முதன்மையானவன். அதை சொல்லுவதன் மூலம் இது ஒரு துவக்கம்தான். நான் சொல்கிறேன், இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வேள்பாரியை எழுதினால் 10,000 பக்கத்துக்கு எழுதுவேன். நான் மட்டுமல்ல, எனக்கு பின்னால் என்னோட சம எழுத்தாளர்கள் இன்னும் பலர். ஏனென்றால் சங்க இலக்கியத்தை வைத்து எழுதப்பட்டிருக்கிற முதல் தமிழ் நாவல் இது. இதுக்கு ஒரு உருவம் கிடைத்து விட்டது. மகாபாரதம் முதலில் எழுதப்பட்டது வெறும் 4000 பாக்கள் தான். பின்னர் 120, 120,000 பாக்களாக வந்தவர்கள் பூராம் எழுதினார்கள். அதே போல இந்த கதையில் தமிழ் அறத்தை, தமிழ் சமூகத்தின் வீரத்தை,
தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளை, தமிழனுடைய வீர மரபுகளை எல்லாம் எழுதி எழுதி சேர்ப்பதற்கு இடம் கொடுக்கிற ஒரு பெரும் காவியத்தினுடைய அடிக்கட்டுமானம்தான் இந்த வீரயுகநாயகன் வேள்பாரி என்று நான் நினைக்கிறேன். எனவே தான் நான் முதலே குறிப்பிட்டேன், இதற்கு காப்பிரைட் நான் கிளைம் பண்ணவே முடியாது, இது மக்களினுடைய ஒரு நினைவு சொத்து. அதே நேரத்தில் இது நான் எழுத ஆரம்பிக்கிற முதல் வாரத்தில் முன்னுரையிலேயே குறிப்பிட்டதைப் போல, இயற்கைக்கும் மனித பேராசைக்கும் இடையில் நடக்கும் போராட்டத்தின், இன்று நடக்கும் போராட்டத்தின் ஆதி வடிவம்தான் வேள்பாரியின் கதை. அதனால்தான் ஒரு பக்கம் வந்து சுந்தரராஜனும் இது என்னுடைய கதை என்று தூக்குகிறான். 96 வயதில் பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்ற மாபெரும் தமிழ் பேராசிரியர் ராமநாதன் அவர்களும் இது என்னுடைய கதை என்று தூக்குகிறார்கள். அறத்தினுடைய கதையாக, தமிழ் இலக்கியத்தின் கதையாக, இன்னொரு பக்கம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லோருக்குமான, ஏனென்றால் இதனுடைய மொத்த வடிவமும் அப்படி, சமகால அரசியலை இது பிரதிபலித்து எவ்வளவு பேர் ஈழ போராட்டத்தை, ஈழத்தினுடைய துன்பத்தை, கண்ணீரை, கடைசி போரினுடைய இரத்தத்தை வேள்பாரியின் பக்கத்தின் வழியே நாங்கள் தொட்டு உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பேசியவர்கள் எவ்வளவு பேர், எவ்வளவு பேர். காலத்துக்கு முன்னால் ஒரு கண்ணாடியை நிறுத்தினால் அது மூன்று காலத்தையும் பிரதிபலிக்கும் என்றால், முக்காலத்தையும் செய்வதுதான் இலக்கியம், பிரதிபலிப்பதுதான் இலக்கியம். அந்த அடிப்படையில் இது ஒரு தொகுப்பு, ஒரு துவக்கம்தான். நான் மீண்டும் சொல்கிறேன், மகத்தான சங்க இலக்கியத்தை நவீன வடிவத்தினுடைய எழுது பள்ளி பார்க்கப்பட்ட ஒரு துவக்கம் இது. மிக ஒரு ஒரு கொம்பிழைப்பால் என்று ஒன்றை சொல்வார்கள் பழங்குடி சமூகத்திடமிருந்து இன்றைக்கும் இருக்கிறது. அதாவது வந்து அந்த கிராமத்தில் உங்களுக்கு தெரியும், வந்து மலை மக்கள் வந்து ஆடு மாடுகளை மேய்க்க மாட்டார்கள், மேய்ச்சல் கிடையாது, அது கீழே இருக்கிறவங்க செய்கிற வேலை. ஆனால் குழந்தைகளுக்கு சில நேரம் பால் கொடுக்கணும், பால் தேவைப்படும். அப்போ வந்து ஒரு சட்டியில், ஊரில் ஒரு சட்டியில் வந்து மாட்டுப்பால் வந்து வச்சுருப்பாங்க. அந்த சட்டியில், அந்த பானையிலேருந்து குழந்தைகளுக்கு பால் கொடுத்துக்கிட்டே எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த பால் கெட்டு போகாது, ஒரு மாதம் ஆனாலும் அந்த ஒரு சட்டி பால் அப்படியே இருக்கும். எப்படி பால் கெடாமல் இருக்கும், அந்த பாலினுடைய உயிராற்றல் கெடாது, அது கொம்பிலை பால் என்று சொல்லுவார்கள். எனக்கு வந்து இன்றைக்கும் அது பழக்கத்தில் இருக்கிறது சில இடங்களில். அது என்ன கொம்பிலை பால் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த மூலிகையை மாட்டினுடைய கொம்பில் முதல் நாள் இரவு, அது வாழை இலை போல் இருக்கும், அந்த கொம்பில் நல்லா சுற்றி இறுக்கி கட்டி வச்சுட்டான். அதற்கு பிறகு 2 நாளுக்கு பிறகு அந்த மாட்டின் மடுவில் கறக்கிற பால் ஒருபோதும் கெட்டு போகாது. நம்ம 3வது நாள் ஃப்ரிட்ஜில் வச்ச தயிரை சாப்பிட முடியல, 4வது நாள் அந்த ரூம் பக்கமே போக முடியல. கொம்பிலை பால், பாலினுடைய உயிராற்றல் போகாது. 2281 சங்க இலக்கியங்களும் தமிழ் சமூகம் சேகரித்து வைத்த கொம்பிலை பால் இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அதன் உயிர் சத்து போகாது. நம் குழந்தைகளுக்கு, நம் தலைமுறைகளுக்கு கொடுக்க கொடுக்க அது பெருகி கொண்டே இருக்கும். அந்த ஒரு மிகப்பெரும் பயணத்தினுடைய ஒரு சிறு பங்களிப்பு தான் வீரயுகநாயகன் வேள்பாரி. தமிழ் சமூகம் இதை வந்து தனது, இங்கே இன்னும் மிகப்பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னார்கள், இந்த துவக்கத்தை உங்களிடம் கொடுக்கிற இந்த ஒரு நல்ல நிகழ்வு, நல்ல ஏற்பாட்டினை செய்திருக்கிற ஆனந்த விகடனுக்கும், வாசகர்களுக்கும், வந்திருக்கிற பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம், நண்பர்கள்.